வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா என்னோட பேர் சசிகுமார் ஸோ ஷிபுனுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஷிபுனுடைய நெக்ஸ்ட் மூ என்னவாக இருக்க போகுது அண்ட் ஒரு முக்கியமான சில டீடெயில்ஸ்லாம் வந்திருக்கு ஒரு முக்கியமான நியூஸ்னே வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ நீங்கள் ஷிபாவோடைய ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இப்போ நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷிபா வந்து செம்மையான ஒரு பம்பை நோக்கி வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதாவது செகண்ட் ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டிப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனால் இவ்வளோ பெரிய ஒரு சரிவு வந்து சட 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 சடனு இறங்கிடுச்சு ஸோ இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய கொஸ்டின் இருக்கும் ஒன்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேல்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பை பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க இதை பற்றி நான் ரெண்டாக தான் பேசுகிறேன் ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு பெரிய பெரிய வேல்ஸ் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறவங்களாம் வந்து ப்ராஃபிட் என்ன போதும் அப்படின்னு அப்படின்றதுனால செல் பண்ணியிருக்கலாம் இது ஒன்று அண்ட் எமோஷனல்னாலையும் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இறங்கியிருக்கு அதாவது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு காயின் சலத்தில் மேலே ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக இது இறங்க போகுது அப்படின்ற கண்டிப்பாக மேலே போயிடுச்சுன்னா கீழே இறங்கும் கரெக்டுங்களா ஸோ அப்போ இறங்குவோம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது இது ஒரு எமோஷனல் ஸோ இந்த எமோஷனல் பேஸ் பண்ணி தான் ஏன்னா யாராவது இறக்கி விட்டுற போறாங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் பயந்து பைந்து பயந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஜராக வந்து நடந்துகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் ஷிபு நிலை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஷிபோடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பற்றி இங்கே மறுபடியும் வரலாம் ஸோ இப்போ ஷிவோடைய அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்ட்டாக ஒரு சில போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன் மில்லியன் ஹோல்டர் கிட்ட வந்து போயிட்டாங்க ஸோ ரீசெண்ட்டாக எலன் மாஸ்க்கும் சரி அண்ட் காயின் மார்க்கெட் கேப் சப்போர்ட்டும் சரி லைக் இந்த மாதிரியான சில நியூஸ்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைரலாக ஷிவ் வந்து இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு மேஜராக நேத்து ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தாங்க இதை பற்றி நம்ம டெலிகிராம் சேலை நான் சொல்லி சொல்லியிருந்தேன் நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உடனே உடனே அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட்டும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன விஷயம் சொன்னிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேசிவான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் ஒரு மேசிவான அப்டேட்டாக இருக்குது ஸோ நவ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் அது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிபு வந்து பேர்ன் நடந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் நடக்கும் ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டை பார்த்திங்கன்னா ஷிபு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஷிபோடைய பிரைஸ் இன்னமும் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல பிரைஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அண்ட் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோ கேப்பிங்க ஆல்ரெடி நான் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் போட்டாச்சு இதுக்கு ஸோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பட் அது வந்து பிஃபோர் அப்டேட்டுக்கு முன்னாடி வந்தது ஓகேங்களா வேணும் அப்படின்னா நம்ம இந்த இயர் எண்டில் கூட அகைன் நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பிரைஸ் ப்ரெடிஷன் கூட நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல ஷிபு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க வி ஆர் ப்ரௌட் டு அனவுன்ஸ் தட் வி வில் எஸ்டாப்ளேஸ் ஏ பார்ட்னர்ஷிப் வித் நவ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து அஃபிஷியலாக வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே அந்த போஸ்ட் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்ட்லேயுமே வந்துட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்துட்டு ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் இப்போ எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்குது என்னென்னா இப்போ மார்க்கெட் இறங்கி அதாவது ஷிப்பு இறங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் இதை செல் பண்ணலாமா இல்லை ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹோல்டராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ஹோல்டு பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் செல் பண்ண வேண்டாம் இதில் ஒரு சில அப்டேட்ஸ் நான் என்னன்றதை நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த நேரத்தில் போய் வாங்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கும் நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் அண்டு ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு நாளாக வந்துவிட்டு ஏகப்பட்ட மெசேஜ் என்ன அப்படின்னா ஷிபு வாங்கலாமா வேண்டாமா ப்ரோ ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு ப்ரோ இப்போ வாங்கிடுவான் ப்ரோ ஒரு டாலர் போயிடுவான் இப்போலாம் கேட்குறீங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயத்தில் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஒரு காயின் மேலே சட சடனு ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல திரும்பி இறங்கி வரும் ஸோ மார்க்கெட் டிப் இருக்குது கிராஷ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் போகாது கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா அதனால் ஏன்னா பிட் காயின் ஒரு ஸ்டேபில் இருக்குது மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போகலாம் அதே மாதிரி இப்போ ஷிவுக்கு ஒரு கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கரெக்ஷனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்திருக்கு அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான ஒரு சாத்தியங்களும் இருக்குது அதனால் நான் பார்த்துருக்கேன் பட் நான் அதை உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸோ இதோடைய காயின் மார்க்கெட் கேப்பில் நம்ம செக் பண்ணாலே தெரியும் ஸோ இதோடைய ஹையெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் ரெண்டு வாட்டி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மேசிக் பம்பு ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று நடந்தது அஞ்சாம் மாதம் மே மாதத்தில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி நடந்தது அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது சரிங்களா ஸோ இந்த ஒரு இதுதான் இப்போ நிறைய பேர் கேட்குறது என்கிட்ட நான் எவ்வளோ ப்ரோ ஷிப்போ வந்து ஹோல்டு பண்ணலாம் எவ்வளோக்கு நான் ஹோல்டு பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காவது ஷிப்போ வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒரு மூணு காயினாக நீங்கள் ஹோல்டு பண்ணாலே போதும் ஃபியூச்சரில் சீரிஸாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஏன்னா பேசிக்காக இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க தாங்க ஸோ ஷிபு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காவது ஹோல்டு பண்ணுங்க பட் நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு சஜெஷன் தான் பண்ணுறேன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக ஷிபு அண்ட் ஃப்ரீ காயின் அதுக்கப்புறம் சேஃப் மூணு ஸோ இந்த மூணையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த ஃபெஜ்ஜி இதெல்லாம் அதெல்லாம் என்ன கதை எனக்கே தெரியல ஸோ இந்த மூணு காயின் ஸோ இந்த மூணு டோக்கன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் எனக்கு கட்டாயமாக ஹோல்டு பண்ண வேண்டியது இந்த மூணுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஷிபை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 அதிகமாகி ஸோ இந்த இடத்துல நல்லா பேசி மேசியோ பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பம்ப் அடியும் போயிட்டு அகெயின் இங்கேருந்து இறங்குறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்ற என்னுடைய தாட் நான் என்னன்றதை சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த கேண்டில்ஸை பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து அப்படியே ரெட்டில் தான் இருக்குது இந்த ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இந்த எல்லோ கலர் நான் சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் என்ன பார்த்திங்கன்னா ஷிப்புக்கு வந்து இருக்குது ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்குல்லையா இந்த ஒரு ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லைன் வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கு கரெக்டுங்களா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மேலே தான் ஏறி இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பர்டிகுலர் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இதே லைனை டச் பண்ணி தான் அதாவது சேம் லைன் தான் டச் பண்ணியிருக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அதனால் இது மறுபடியும் மறுபடியும் மேலே மேலே பார்த்திங்கன்னா பூம் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த இந்த ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதே ஒன் டே கேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கீழே இருந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஹைக்கு போயிட்டு இப்போ இந்த இப்படி இறங்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு வாய்ப்பில் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம அடுத்தது இதை தான் மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ கொஞ்சம் இப்போ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்தது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட்காக நானுமே வெயிட் இருக்கேன் ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து ரெட்டாக வந்துட்டு இருக்கிற இடத்துல இப்போ இங்கே ஒரு கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் கேண்டில் ஆக்சுவலாக இது ஓகேங்களா இது வந்து முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த கிரீன் கேண்டில் நெக்ஸ்ட் உருவாக கூடிய அடுத்த ரெண்டு மணி நேரம் கழித்து உருவாக கூடிய கேண்டில் பார்த்தீங்கன்னா கிரீனில் ஃபார்ம் ஆகி ஒன்று மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ படிப்படியாக மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் ஷ்யூராக நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இதை வந்து அகெயின் இங்கே வடிக்க வந்துச்சுன்னு வைங்களா இந்த ஒரு லைனை மட்டும் பிரேக் பண்ணிடக்கூடாது சப்போஸ் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அகெயின் இப்படி அப்படி நம்ம இப்படி தான் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இப்படியே நம்ம கீழே வரதை பார்ப்போம் அண்ட் இங்கே ஒரு மேஜராக ஒரு விஷயம் இருக்கு ஒரு மேஜராக ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்துச்சுன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்துச்சு அப்படின்னா இங்கே டச் ஆகி அகேன் மறுபடியும் இப்படி மேலே போக ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ ஏன்னால் இதில் வந்து மேஜராக இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஸோ ஷிபின் ஹோல்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஹோல்டு பண்ணுங்கள் யாரும் வந்து பேனிக்காக வேண்டாம் ஸோ இதெல்லாம் வந்து தான் செய்யும் இறங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் வந்து இல்லை ப்ரோ எனக்கு ப்ராஃபிட் நிறையா இருக்குது இப்போ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்க அப்படின்னா ஸோ வாங்கின அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட் மட்டும் வெளில எடுத்துக்கோங்க அகைன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கீழே இறங்கிச்சினா கூட நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த கேண்டில் என்ன கேண்டில் வருது அப்படின்றத பார்ப்போம் சப்போஸ் நீங்க வந்து செக் பண்ணலாம் இது வந்து நீங்க காயின் மார்க்கெட்டில் செக் பண்ணலாம் இல்ல ட்ரேடிங் வியூல கூட செக் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து செக் பண்ணுங்க மேலே போகுதா என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கலாமா வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணுவோம் சப்போஸ் அப்டேட் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்றேன் வாங்கலாமா வேணாம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு அப்டேட் தான் அதனால யாரும் ஆக வேண்டாம் கண்டிப்பா அகைன் ஒரு நாள் ஷிபு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் வந்து போகும் பட் ஒரு ஒருவா போகுமான்னு கேட்காதீங்க பட் நல்ல பிளேஸ்க்கு வந்து போகும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நான் அடுத்த ஒரு புது வீடியோவை நான் அவங்களும் சந்திக்கிறேன் என்னோடய பேர் சதிக்குமார் பை பாய்